ஆடியன்ஸ் நான் உங்க மாஸ்க் மேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மாஸ்க் மேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த மூவியோட ரிவ்யூவை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொம்மை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கில் போயிடலாம். பொம்மை படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா பொம்மை படத்தோட கதை தெளிவாகவே தெரியுங்க. இந்த படத்தோட கதைனா, நம்ம சின்ன வயசில் நம்ம ஜெய சூர்யா இருக்கா ஓகேங்களா, அவர் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு அந்த டைமில் ஸ்கூல் வயசில் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க. அது அப்படியே லவ்வாக இருக்குது ஓகேங்களா, அந்த சின்ன பொண்ணு கூட இருக்குது. அந்த டைமில் வந்து இந்த சின்ன பொண்ணு வந்து எங்கேயோ போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து பொண்ணை பார்க்க முடியல. அந்த டிப்ரெஷனில் வந்து ஜெய சூர்யா இருக்கார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கலந்து வளர்ந்து அவர் வந்து பெரியாளாக இருக்கார். அவர் வந்து எந்த வேலை பார்த்துட்டு இருக்காருன்னா, நம்ம அந்த ஜவுளி கடையில்னா பொம்மை இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மை செய்கிற இடத்துல வந்து அவர் வேலை செய்கிறாரு. அந்த டைமில் ஒரு பொம்மை வந்து ஒரு மச்சம் இருக்கும் அந்த பொண்ணுக்கு, அதே மாதிரி இந்த பொம்மைக்கும் இருக்குது. இந்த பொம்மையும் அதே இந்த பொண்ணு மாதிரி சிமிலாரிட்டிஸ் இருக்கனால, இந்த பொண்ணு நந்தினிங்கிற கேரக்டர் அந்த பொண்ணு பேர், அந்த நம்ம அந்த பொண்ணு வந்து நம்மளை தேடி வந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த பொம்மை மேலே வந்து இவர் காதல் கொட்டுறாரு. அந்த காதலுக்கு எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டுதுன்னா படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கனாவே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சைக்கோ த்ரில்லர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிற ரிலேஷன்ஷிப் வந்து தமிழ் சினிமாவில் எங்கேயுமே இல்லை. ஆனால் நீங்கள் ஹாலிவுட்ல பார்த்தீங்கன்னா பொம்மை வச்சு நிறைய படம் இருந்திருக்கும், அது அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இதில் வந்து சொல்லியிருக்காங்க தமிழ் சினிமாவில் இது ஒரு புது கதையாக இருக்குது. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதாமோகன். ராதாமோகன் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய நல்ல படம் எடுத்திருக்காரு. மொழி எடுத்திருக்காரு, அவியும் நாம் எடுத்திருக்காரு. அந்த படம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படம் அதுக்கேற்ற கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படம் வந்து எனக்கு பார்க்கும்போது ஒரு படத்தோட சிமிலாரிட்டி தான் தெளிவாக தோணுச்சு. என்னென்னா, குணா படம், நம்ம கமலஹாசன் சார் நடித்த படம் தான் குணா. அந்த படத்தோட சிமிலாரிட்டி இந்த படத்தில் நிறைய இடத்துல இருக்கும். நீ இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தோட சிமிலாரிட்டி தான் இந்த படத்தில் ஃபுல்லாகவே வரும். அந்த மாதிரி போர்ஷன்ஸ் வந்து நிறைய அந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜோட மியூசிக் வந்து நான் சாங்ஸ் எனக்கு பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன் பெருசாக ஆகலை. ஆனால் எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து மிரட்டியிருக்காரு. நிறைய இடத்துல வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் வந்து எஜே சூர்யா வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு சைக்கோ அந்த பொம்மையை லவ் பண்ணுற சைக்கோ தளமான ஒரு ஆக்டிங் வேணும். அந்த ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்து தெளிவாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து நெகட்டிவ்ல பார்த்தோம்னா இப்போ பாசிட்டிவ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் பிரியா பவானி சங்கரோட ஆக்டிங் ரொம்ப சட்டிலான கேரக்டர் தான். ரொம்ப ஏன்னா ஹீரோட்ட மட்டும் தான் பேசணும், அது பெரிய எக்ஸ்பிரஷன் பண்ண முடியாது. ஹீரோட்ட காட்டுறது காட்டணும் அவ்வளோதான். அதை வந்து தெளிவாகவே பண்ணியிருக்காங்க. நிறைய சீன்ஸாக நல்லாயிருக்கு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் நிறையா வருது, ஒரு சீன் இருக்கும். அது மாதிரி காமெடி ரோம் கேம் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொமான்டிக் காமெடி ஃபிலிமாக தான் அந்த படம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி காமெடி போர்ஷன்ஸும் சில இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இதோட அப்படியே நெகட்டிவ்க்கு போயிடலாம். நெகட்டிவ்ல என்ன சொல்கிறோன்னா, அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. நிறைய இடத்துல வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே நம்மளுக்கு வந்து சலிப்படையை தைக்குது. இந்த படம் வந்து ரொம்ப பெருசாக எடுத்திருக்காங்க. அந்த படம் வந்து ஒரு 2 மணி நேரம் எடுத்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் சலிப்படையை தான் தட்டும். இன்னும் இது 2 மணி நேரம் இருக்குன்னு தோணும். ஆனால் அந்த படத்தை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கனால நம்மளுக்கு ரொம்ப ஸ்க்ரீன் பிளே வந்து இதாகுது. இன்னொரு மெயின் ப்ராப்ளம் இந்த படத்தில் என்ன கதைனா, ஹீரோ ஒரு பொம்மை லவ் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. இந்த ரிலேஷன்ஷிப் கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு வரணும். ஹீரோ லவ் பண்ண போகிறாங்க, இந்த ஹீரோக்காக இந்த பொம்மைக்காக எல்லாம் பண்ண போகிறோம். அந்த கனெக்ஷன் நம்மளுக்கு வரணும். அந்த கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல மிஸ் ஆன மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த 2 கனெக்டையும் டேரக்டர் வந்து நம்மள்கிட்ட வந்து கன்வே பண்ண முடியலை. அவங்க 2 பேர் லவ் பண்ண போகிறாங்க, அவங்களுக்காக தான் படம் பார்க்க போகிறோங்கிறது வந்து நம்மளுக்கு கன்வே பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அது வந்து ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சு. அதனால் அந்த படத்தில் வந்து அவங்க 2 பேர் கனெக்ஷன் வந்து நம்மள்கிட்ட கொண்டாட முடியல. படம் வந்து ஓகேயான படமாக தான் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி பார்க்காம நார்மலாக ஒரு படம் போய் தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த படத்துக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம், அந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து 65 கொடுக்கலாம். அதுக்கேற்ற ஒரு படம் தான் இது. நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணும்னா போய் பாருங்கள். ஒன்றும் அந்த படத்தை ரொம்ப குறை சொல்கிற அளவுக்கும் இல்லை. ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் அந்த படம் வந்துருக்கு. மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நான் உங்கள் மாஸ்க் மேன்.